வணக்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ரொம்ப சுவையான பீட்ரூட் சட்னியும் பனியார இட்லியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: பீட்ரூட், தேங்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. பீட்ரூட்டை முதல்ல வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஒரு பீட்ரூட்டை சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை சேர்த்து மூடி வச்சிடலாம். இந்த பீட்ரூட் வேக வச்ச தண்ணியிலையும் நம்ம பீட்ரூட் சூப் செஞ்சிடலாம். பீட்ரூட் சூப் செய்கிறதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணிவிடுங்க. பீட்ரூட் வேகட்டும். ஒரு வாணலில் நல்ல எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். நல்ல சிவக்க வறுத்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். நல்லா சிவக்க வறுத்த பிறகு ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை அதுலேயே சேர்த்து வதக்கிடலாம். பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம். வேக வைக்காமல் அரைச்சோம்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும், அதனால தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். அரை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கோம், கூடவே இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். பீட்ரூட் சட்னியை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2-3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டு நம்ம பீட்ரூட் சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பீட்ரூட் சட்னி சட்டன்னு செஞ்சாச்சு. பீட்ரூட் விரும்பாதவங்களுக்கு கூட இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரெகுலராக சாப்பிட்ற இட்லி தோசை இல்லாமல் அதே தோசை மாவை வச்சு நம்ம இன்றைக்கி பணியார இட்லி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், நெய். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, தோசை மாவை தாளித்து பணியார தட்டில் ஊற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெகுலர் தோசை மாவில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். தோசை மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். பணியாரத்தட்டை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் தடவி அதில் நம்ம கலந்து வச்சுருக்க தோசை மாவை ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துடலாம். சுற்றி நெய் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா வெந்த பிறகு மெல்லமாக திருப்பி எடுத்துடலாம். ரெகுலர் இட்லி தோசைன்னு இல்லாமல் இது போல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லா பொச பொசன்னு சூப்பராக இருக்கும்.
இந்த பணியார இட்லி கூட நம்ம அரைச்ச பீட்ரூட் சட்னியை சேர்த்து பரிமாறிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே சிம்பிளான டிஷ். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் வேக வச்ச தண்ணியில் சூப் எப்படி செய்கிறதுன்னு கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணிவிடுங்க. நம்மளோட வீடியோஸ் நீங்கள் விரும்புகிற வகையில் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.